சேதுபதி மகள் வெள்ளையம்மாள். நான் ஒரு நாள் அந்த மேல்மாளில் சிக்கனத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பாஞ்சிய சிறைமீட்டி வந்த ஒரு போர் வீரர் அவளை மர்க்கமாக வந்தார். அப்பொழுது அவர் மீது ஆசைப்பட்டு, ஆஹா எப்படிப்பட்ட வீரர் எங்கும் இல்லை என்று எண்ணேன். அவர் பின்தொடர்ந்து சென்று வந்து அவரை வழிபறித்தேன். அப்பொழுது அவர் கேட்டார், ஏ பெண்ணே ஏன் என்னை வழிபறுக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு நான் தெரிவித்தேன், சுவாமி அவஸ்தரை கேட்டு அளந்தவிட இந்த சமத்தனை கட்டி சாவர் மேல் என்று எண்ணி அவர் பின்தொடர்ந்து சென்று வந்தேன். அப்பொழுது எனது மாமன்மார்கள் என்னையும் எனது கணவரையும் பாஞ்சு கழித்துச் சென்று எனக்கும் எனது கணவருக்கு திருமணம் முடித்து பற்பல சீர்வரிசைகள் மாட மாளிகை கோடை கோபுரங்கள் அத்தனை உணர்வு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எனது கணவருக்கு வள்ளிரு சேலை பரிசாம் கொடுத்து எனக்கு கண்ணீரை சேவலை பரிசாம் கொடுத்து எங்களை வல்லநாட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். எங்களது திருமணம் முடிந்து 6 மாத காலமாகின்றது. அன்றைக்கு இன்று வரை எனது கணவர் இந்த வல்லநாட்டில் ஒரு சிற்ற அரசனாக வாழ்ந்து வருகின்றார். வாரதோறும் வெள்ளிக்கிழமை ஆனால் முள்ளிப்பட்டி முத்தப்பனக்கருடன் சேவல் போருக்கு செல்வது வழக்கம். இன்று வெள்ளிக்கிழமை சேவல் கொட்டாரம் சென்று சேவலுக்கெல்லாம் இறைத்துக் கொண்டிருந்தேன். கணவர் அழைத்த செய்தி கேட்டு ஓடி வந்திருக்கின்றேன். கணவர் எதிர்பார்ப்பமா? ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. Thank you.
I'm not
Thank you.
ஏனென்றால் கம்பளத்தார்கள் எதிர்பார்த்த மனமாக இருப்பார்கள். ஆகினால் தாங்கள் சென்று